ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தூங்கும்போது நிறைய கனவுகள் வருது. அந்த கனவுகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கே துரத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அதே பர்சனை வந்து அவங்களோட நிஜ வாழ்க்கையில் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு தான் துரத்துறான், இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்றதை இந்த பொண்ணு கண்டுபிடிச்சாங்களா இல்லைன்றதான் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படத்தோட கதையே. அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படம் 1972 செர்ஜியோ மார்டினோட இயக்கத்தில் ஒரு இத்தாலியன் ஜியாலோ படமாக வெளியான ஆல் த கலர்ஸ் ஆஃப் த டார்க் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரே ஒரு கேரக்டர் தாங்க சுற்றியே வரும். அவங்க தான் நம்ம படத்தின் கதைநாயகனா ஜெயின். ஜெயனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பான அழகான ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, ஆனால் ரொம்ப வருஷமாக ஒருத்தர் கூட வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருப்பாங்க. அவரோட பேர் வந்து ரிச்சர்ட். அவர் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருந்திருப்பாங்க. நம்ம ஜெயனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க, அவங்களோட பேர் வந்து பார்பரா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்டாக இருந்திருப்பாங்க, அவரோட பேர் வந்து பார்ட்டர். இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சில ரேண்டமான இமேஜஸாக வந்து நம்ம காட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கோமாளி வேஷம் போட்ட ஒரு பொண்ணு, இந்த பக்கம் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அந்த பக்கம் வந்து இன்னொரு பெட்டில் ஒருத்தவங்க வந்து படுத்திருந்திருப்பாங்க. அவங்கள எவனோ ஒருத்தன் கத்தியில் குத்திருந்திருப்பான். அவங்க வாயிலேருந்து ரத்தமாக வந்துகிட்டு இருந்திருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வேகமாக போய் ஒரு மரத்தில் மோதிருந்திருக்கும். டக்குன்னு அந்த சத்தம் கேட்டு ஒரு பொண்ணு இங்கே எந்திரிச்சு இருந்திருப்பாங்க. அவங்க தாங்க நம்ம படத்தோட கதைநாயகியான ஜெயின். இவங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் வந்து அந்த கொலகாரம் வந்து இவங்களை கொலை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இதை பற்றி அவங்களுக்கு மண்டையில் எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கும். அதனால தான் வந்து டக்குன்னு எந்திரிச்சு இருந்திருப்பாங்க. உடனே ஜெயின் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அப்படியே போய் குளிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதே சமயம் வந்து ரிச்சர்ட் வீட்டுக்குள்ளே வந்துருப்பான். ஜெயின் எங்கே இருக்கேன்னு சொல்லி வந்து அவன் கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். இவன் வந்து குரல் கொடுத்துருக்க மாட்டான். டக்குன்னு கதவை திறந்து பார்ப்பான். வந்து உள்ளே குளிச்சுட்டு இருக்கதை வந்து இவன் பார்த்துருவான். அவளை கூட்டிகிட்டு வந்து மெதுவாக படுக்க வச்சதுக்கப்புறம் அவன் டேபிளில் வந்து மாத்திரையெல்லாம் வச்சுட்டு போயிருந்திருப்பான். அது வந்து இவன் சாப்பிடாமல் இருந்திருப்பான். உடனே இது வந்து அவனுக்கு கோபத்தை தான் ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாத்திரைக்கெல்லாம் நீ எப்பவுமே சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல, நீ மறுபடியும் இந்த மாதிரியே பண்ணுறியே, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து இவங்க தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து காரில் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, ஆனால் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால இவன் வந்து ப்ரெக்னன்சியாக இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ட்ரௌமாலாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். வித்தியாசமான கனவுகள்லாம் வந்து காண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அந்த கனவுகள்னால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத உணர்ந்த நம்ம ரிச்சர்ட் என்ன பண்ணியிருப்பானா, இதுலேருந்து அவன் வெளியில் வரதுக்காண்டி தான் இந்த மாத்திரைகள்லாம் அவளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அதை தான் வந்து இவன் சாப்பிடாமல் இருந்திருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த கனவுல வந்து ஒருத்த வந்து தன்னை கொலை பண்ணுற வர மாதிரியும் நீலக்கண் கொண்டவனாகவும் இருக்க வந்து அவன் கிட்ட வந்து சொல்லாமல் மறைச்சிருந்திருப்பான். ஒருவேளை இதை சொல்லிட்டா நம்மளை வந்து பைத்தியம் லூஸ்ன்னு நினச்சி நம்மளை விட்டுட்டு போயிடுவானோன்னு சொல்லி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதனால தான் வந்து இந்த உண்மைகளை அவன் கிட்ட வந்து சொல்லாமே இருந்திருப்பான். அப்போதைக்கு ரிச்சர்ட் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப பார்ப்பான். உடனே அவன் என்ன சொல்லுவானா, இல்லை நீ போகாத ரிச்சர்ட், எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, நீ இன்னைக்கு என் கூடவே இருன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். சரி ஓகே, நீ தூங்குற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் பக்கத்திலே உட்காந்துருந்திருப்பான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கலாக ஒன்றாக இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு மறுபடியும் அதே கனவுகள் தான் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அந்த கனவுல வந்து அதே நீல கண் கொண்ட ஒருத்த வந்து அவளை கத்தியில் குத்துற மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு வந்து கத்திட்டு எந்திரிச்சு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே வந்து அவன் டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு, இங்கே பாரு நான் உன் கூட தான் இருக்கேன், இங்கே வந்து யாருமே இல்லை, நீ வந்து பயப்படாத பயப்படாத வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்படியே ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அன்றைக்கி காலையில் வந்து விடியுது. ரிச்சர்ட் என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மாதிரி நான் வந்து ஆக்ஸ்போர்டுக்கு போகிறேன், நான் வரதுக்கு வந்து ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம், நீ பயப்படாமல் இங்கே இருன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பான். அப்போதைக்கு அவளும் சொல்லுவான், இந்த மாதிரி ஓகே நீங்கள் போங்க, ஆனால் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என்னை வந்து பார்பரா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்திருக்கானோனே. அவளுக்கு வந்து உன்னை வந்து அப்படி கூட்டிகிட்டு போனால் தான் வந்து நீ குணமாகனே அவன் நம்பிட்டு இருக்கான். ஆனால் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போனால் அவன் என்ன சொல்லுவான், நம்மளை வந்து ஒரு பைத்தியம் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவான், நம்மக்கிட்ட வந்து சில மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு இதை சாப்பிட்டா சரியாகும் சொல்லி அமைச்சிருவான், இதுக்கு எதுக்கு நம்ம அங்கே போகணும்னு சொல்லி இவன் நக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஓ அப்படியா, அப்போ நீங்களே வந்து அந்த டாக்டர் கிட்ட அப்படியே சொல்லுங்களேன் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படியே அவன் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்போ தான் வந்து அவன் சொல்லுவான், நீங்கள் பாரு ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால் அந்த குழந்தை வந்து போயிருச்சு, இப்போ நீ வந்து இன்னொரு குழந்தைக்கு வேறு ஆசைப்படுற, அவனோட உடம்புக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் தாங்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ வந்து நான் கொடுக்குற அந்த விட்டமின் டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளையாக இங்கே இருக்கணும், இது வந்து நம்ம குழந்தைக்கே சேர்த்து தான் பேசுகிறேன்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போயிருந்திருப்பான். அதே சமயம் பாபராவும் அங்கே வந்திருந்திருப்பான். இவளை கூட்டிக்கிட்டே ரெண்டு பேரும் வந்து காரில் போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு பாபரா கூட வந்து கேட்டிருந்திருப்பான், எங்கே அவன் போயிட்டானான்னு கேட்டோன்னே, ஆமாம் போயிட்டான், உன்னை வந்து பார்த்துக்க சொல்லியிருந்தான் சொல்லியிருந்திருப்பான். சரி இந்த மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை வந்து உங்களுக்கு தரானாமே, அது என்ன மாத்திரை சொல்லி வந்து கேட்பான். அப்போ அவன் சொல்லலாம், ஏதோ விட்டமின் டேப்லெட்டும் என்கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறாரு, அதை வந்து நான் சாப்பிடணுன்றாரு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு மாத்திரையும் நீ வந்து எடுத்துக்கூடாது, அது ரொம்ப டேஞ்சரானது, அவன் வெறுமனை மருந்து மட்டும் தான் வைக்கிறான், நான் வந்து டாக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறேன், நீ வந்து அந்த மாத்திரையெல்லாம் எல்லாமே சாப்பிடாதான்னு சொல்லியிருந்திருப்பான். உடனே அவன் சொல்லுவான், இங்கே பாரு எனக்கு வந்து வேற வழி தெரியல, நான் வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் தான் வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், இது எல்லாமே அந்த கார் ஆக்சிடென்டால நடக்கிறதா வந்து அவன் நினச்சிக்கிறான் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து போயிருந்திருப்பாங்க. அந்த பாபரா என்ன சொல்லியிருந்திருப்பானா, அந்த வெயிட்டிங் ரூமில் வந்து இவளை உட்கார வச்சுட்டு அவன் வந்து உள்ளே போயிருந்திருப்பான். அப்போதைக்கு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருந்திருப்பான். அவளுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா இவன் கனவுல பார்த்தான் பார்த்தீங்கன்னா
ஒரு பர்சன் அவன் வந்து முன்னாடி வந்து உட்காந்துருந்திருப்பான். அதாவது கனவுல வந்து இவன் ஒரு பர்சனை வந்து பாக்குறான், அவளோட முழு உருவம் வந்து இவளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த கண்ணை மட்டும் தான் வந்து இவ பாத்துருந்திருக்கான். சோ அதே மாதிரியான ஒரு கண்ணு வந்து அந்த பர்சனுக்கு இருக்கிற பார்த்தோடனே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்வா இந்த மாதிரி உன்னை டாக்டர் கூப்பிடுறாங்க நீ வான்னு சொன்னே அவளை வந்து கூட்டிட்டு உள்ள போறாங்க. அவர் வந்து இந்த பொண்ணு வந்து ஹிப்னடைஸ் பண்ணோடனே அந்த ஹிப்னடைஸ்ல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து சரியா ஒரு 5 வயசு இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவளோட அம்மா வந்து எவனோ ஒருத்த வந்து கொலை பண்றான். அந்த கொலை பண்றான் பாத்தீங்களா ஒருத்தன் அவன் தான் அந்த நீல கண் கொண்ட அந்த கில்லர். அந்த கில்லர் வந்து அவங்க அம்மா வந்து கொலை பண்ணியிருப்பான். இதுதான் இந்த டாக்டர் வந்து இவளை வந்து அந்த ஹிப்னடைஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆக இந்த மாதிரி உனக்கு வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்கிறது இந்த 5 வயசுல. நீ வந்து சின்ன வயசா இருக்கும் போது உங்க அம்மா வந்து ஒருத்த கொலை பண்றான், அது ஏன்னு வந்து உனக்கு தெரியல. ஸோ இதுதான் உன் பிரச்சனைன்னு கேட்டோன்னே ஆமா எனக்கு வந்து அது என்னன்னு புரியல, இந்த கனவு வந்து எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலான்னு அந்த டாக்டர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. உடனே அவன் என்ன சொல்லியிருப்பானா, எங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா அவர் என்ன நினைக்கிறானா, இதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருந்தோம், அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னோட குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, இதனாலதான் பிரச்சனை எல்லாம் வருதுன்னு அவர் வந்து நம்பிட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கொலகாரம் வந்து என்ன கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன விட்டுட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் வந்து அவரை ரொம்ப லவ் பண்றேன், அவர் கூட தான் வந்து நான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருப்பான். உடனே அந்த டாக்டர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க, இங்க பாருமா நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா உனக்கு கனவுல வர விஷயங்கள் ஏதாச்சும் நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கான்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்திருப்பாரு. எனக்கு வந்து ஒரு டைம் நடந்திருக்கு, இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் அந்த வெயிட்டிங் ரூம்ல உட்காந்துருக்கும் போது எனக்கு முன்னாடி வந்து ஒரு பர்சன் உட்காந்துருந்தேன், நான் கனவுல பார்த்த ஒரு பர்சனோட கண்ணும் அவனோட கண்ணும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு பார்த்து அவன் வந்து கனவு போயிட்டான்னு வந்து சொல்லியிருப்பான். உடனே இந்த டாக்டருக்கு வந்து ரொம்ப விசித்திரமா இருந்திருக்கும், நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பேஷண்ட்டையும் இன்னொரு பேஷண்ட் கூட வந்து உட்கார வச்சதே இல்லை, ஒரு டைம் ஒரு பேஷண்டை தான் வந்து பார்ப்போம் சொல்லியிருப்பாங்க, நீங்க வாங்களே நம்ம போய் அதை வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து அவளை கூட்டிகிட்டு அந்த ரூம்குள்ள வந்து போயிருந்திருப்பாங்க. அங்க வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதே சமயம் அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருந்திருக்கும், அதுக்குள்ள இருந்து கதவு வந்துட்டு பார்பா வந்திருப்பான். ஆமா இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை பார்த்தான்னு சொல்றாங்களே நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் கேட்டோன்னு ஆமா பார்த்த வந்து இங்க உட்காந்துருந்தான், அவன் வந்து ஜெயனை பத்தி தான் வந்து கேட்டிருந்தான். கேட்டோடனே அவன் வந்து உள்ள பேருக்கா நான் சொன்னேன், அதுக்கப்புறம் அவன் எங்க போனேன்னு எனக்கு தெரியல, வந்து பார்த்து அவன் ஆளக்கான சொல்லியிருப்பாங்க. அப்பங்க அந்த டாக்டரும் சாரி மேம் என்னை வந்து மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து நிஜமாயும் ஒரு பர்சன் வந்து இருந்திருக்கான், சரி இன்னமே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, இன்னமே வந்து உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற அந்த விட்டமின் டேப்லெட் எதையும் வந்து நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப ஜெயன் என்ன பண்ணியிருப்பான்னா வீட்டுக்கு போறதுக்காண்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க ட்ரெயினுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ட்ரெயினும் வந்துருக்கும், அதுக்குள்ள ஏறிந்திருப்பான். அந்த ட்ரெயின் மெதுவா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசஞ்சர் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாப்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இறங்கி போயிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதே சமயம் அந்த எண்டில் பாத்தீங்கன்னா இவ கனவுல பார்த்த அதே பர்சன் வந்து அங்க நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இவன் முன்னாடி வர மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே பயந்தடிச்சு வந்து வெளியில ஓடி இருந்திருப்பான். அந்த பார்க் ஸ்டேஷன் வழியா நேரம் நடந்து போயிட்டு இருந்திருப்பான் அவங்க வீட்டுக்கு. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவன் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுருப்பான். அவனை பார்த்தோன்னே வந்து பயத்துல கத்த ஆரம்பிச்சிருப்பான், உனக்கு என்ன வேணும், நீ யாரு, எதுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு வேகமா வீட்டுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனோடனே அந்த கதை வந்து திறக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பான். கதை வந்து அவனால பயத்துல திறக்க முடிஞ்சிருக்காது. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்களை வந்து காட்டுறாங்க. அவங்களோட பேர் வந்து மேரி. அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நகருங்க நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து திறந்து இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து உள்ள லிப்ட்ல வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் ரெண்டு பேரும் வந்து அவங்களோட பேரை சொல்லி வந்து அறிமுகம் ஆயிருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அவன் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் வந்து தேர்ட் ஃபுல்லோ இருக்கேன், நான் வந்து ஒரு வாரம் தான் ஆகுதுன்னு சொன்னோடனே இவளும் சொல்லியிருந்திருப்பான், அப்படிங்களா நான் வந்து லாஸ்ட் ஃபுல்லோர்ல தங்கியிருந்திருக்கேன், நான் வந்து இப்பதான் 3 மாசம் ஆகுதுன்னு வந்து நம்ம ஜெயனு வந்து சொல்லியிருந்திருப்பான். இப்ப அந்த மேரி என்ன சொல்லியிருப்பானா, எங்க வீட்டுக்கு வாங்கலே வந்து டீ குடிச்சிட்டு போங்களேன்னு சொல்லி கூப்பிட்டோன்னு. அப்ப ஜெயன் என்ன சொல்லியிருப்பானா, பரவாயில்ல நீங்க கூப்பிட்டதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, நான் வந்து போறேன், நான் வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இங்க பாரு மணி வந்து 5 தான் ஆகுது, இப்ப போய் நீ என்ன பண்ண போற, வந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போங்கன்னு அந்த மேரி வந்து கேட்டிருந்திருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து போயிருந்திருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மேரி வந்து கண்டுபிடிச்சிருவான், உங்களை பாக்க வந்து ரொம்ப பயந்த போன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, யாராச்சும் வந்து உங்களை ஃபாலோ பண்ணாங்களே வந்து கேட்டோன்னே. ஆமா ஒருத்த வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தானு அவளும் வந்து சொல்லியிருப்பான். ஆமா இதை எப்படி நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்கன்னு இவன் வந்து கேட்டோன்னே. இதை என்னத்த கண்டுபிடிக்க, காலங்காலமா ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவதான், காரணமே இல்லாம இதுதான் நடக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வேணும் சொல்லி அவளும் பேசிட்டு இருந்திருப்பான். அப்பதைக்கு வந்து ஜெயனு வந்து கேட்டிருந்திருப்பான், உங்க வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து புதுசா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டோன்னே. ஆமா நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஒரு வாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே என்னோட ஏஜென்சி கிட்ட வந்து நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து இந்த வீட்டுல வந்து நல்லா அலங்கரிச்சு வைங்க, அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் சொல்லிட்டேன், அதனால வந்து அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசினோடனே அந்த ஜெயனுக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லயே வந்து அவன் வேற யார் கூடமே வந்து பேசியிருக்க மாட்டான், புதுசா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த மேரி தான், அந்த மேரியை வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கும். உடனே அவன் என்ன பண்ணிருப்பான், மேரியை வந்து நம்ம லஞ்சுக்கு வேணா எங்கேயாச்சும் வெளியில போலாமா அப்படின்னு சொல்லி ஜெயன் வந்து கேட்டிருந்திருப்பான். உடனே மேரி என்ன சொல்லியிருப்பான், சரி ஓகே எனக்கு வந்து வீட்டுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கணும், அப்படியே நம்ம லஞ்சுக்கு வெளியில போயிட்டு அந்த பொருளையும் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நாளைக்கு 10 மணிக்கு பாக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பேசி வச்சிருப்பாங்க. இப்ப வீட்டுக்குள்ள போற ஜெயின் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருப்பான் டின்னருக்காண்டி. அப்போதைக்கு வந்து டெலிபோன் கால் வந்து இருக்கும். அந்த
அதை அட்டன் பண்ணுறக்காண்டி அவன் போயிருந்திருப்பான். அப்போ அந்த பக்கத்துலேருந்து ஒரு லாயர் ஒருத்தர் வந்து பேசியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணு நாளைக்கு 3 மணிக்கு வந்து என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டு அட்ரஸையும் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, இவளுக்கு வந்து ரொம்ப டவுட்டாகவே இருந்திருக்கும். ஆமா நீங்கள் யாரும் சொல்லி வந்து அவன் கேட்டுகிட்டே இருந்திருப்பான், டக்குன்னு வந்து அவன் ஃபோனை கட் பண்ணியிருந்திருப்பான், யாரும் சொல்லி அவன் யோசிச்சுட்டே தான் இருந்திருப்பான். அதே சமயம் தீர ஸ்மெல் வந்திருக்கும், ஆகா சமைக்கிறதுக்கு எதோ வச்சிருந்தோமே சொல்லிட்டு போய் பார்த்துருப்பான். அது எல்லாமே வந்து தீஞ்சு போயிருந்திருக்கும், என்னடா பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு அதை வந்து வெளியில் கொட்டலாம்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்துட்டு வெளியில் கொட்டிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பர்சன் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான், இவளை எப்பவுமே ஃபாலோ பண்ணுவான் பார்த்தீங்களா, அவன் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் மெதுவாக நடந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வர மாதிரி இருந்திருக்கும், இவளுக்கு வந்து செம்ம பயமாக இருந்திருக்கும், அவன் எப்படி நம்மளை தான் தேடி வரப்போனான்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா வெளியில் ஓடி போய் அந்த லிஃப்ட்டை வந்து அழுத்திட்டே தான் இருந்திருப்பான், அது மெதுவாக மேலே ஏறிட்டே வந்திருந்திருக்கும். அதே சமயம் அந்த படியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து வருவான், அவனை மாதிரியே இருந்திருக்கும். ஆக இவன் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கான், அப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியல லிஃப்ட் வேறு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கதவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வெளியில் வந்தோடனே டக்குன்னு வந்து தானாக லாக் ஆகிருந்திருக்கும், அவளால் உள்ளே போயிருந்திருக்க முடியாது, போச்சுனா நம்ம மாட்டிக்கிட்டோமேனு சொல்லி அவன் யோசிச்சுட்டே தான் இருந்திருப்பான். அப்போதைக்கு அவன் என்ன பண்ணுவானா இன்னொரு ஃப்ளோரில் ஏறி போய் ஒவ்வொருத்தவங்க கதவாக வந்து தட்டி பார்த்துருப்பான், யாராச்சும் திறப்பாங்களான்னு பார்த்துட்டு, ஆனால் எவனுமே வந்து திறந்துருக்க மாட்டாங்க, மறுபடியும் அந்த லிஃப்ட் கிட்ட வந்து பார்த்துருப்பான். அவன் ஏறி மேலே வந்து இருந்திருப்பான், அவன் வந்து டக்குன்னு கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அதே சமயம் அந்த லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆயிருந்திருக்கான், அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து நம்ம ரிச்சர்டு தான் வந்திருப்பான், ஆனவ கத்திட்டு அவனை கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிருப்பான். அப்போதைக்கு அந்த படிக்கட்டில் ஒருத்தன் நடந்து வந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து அவனே கிடையாது, அவன் வந்து இன்னொரு பர்சன். ஆனால் இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிச்சர்டுக்கு வந்து ரொம்ப கோவத்தை தான் ஏற்படுத்தியிருந்திருக்கும். அவன் என்ன பண்ணியிருப்பானா அந்த பாபுவை பார்க்கறதுக்காண்டி அங்கே வந்து போயிருந்திருப்பான், உன்னால தானே அவன் வந்து இப்படி இருக்கான், நீ வந்து அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதா நிறுத்து, உன்னோட ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு வந்து அவன் சொன்னா வந்து கேட்டிருந்திருக்க மாட்டான். இங்கே பாரு உன்ன மாதிரி அந்த மாத்திரை கொடுக்குறதெல்லாம் நான் பண்ணல, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாதான் வந்து அவன் சரியாவா, நீ லூஸ் மாதிரி பண்ணாதான் இப்போதான் எனக்கு புரியுது அவன் ஏன் வந்து உன்ன என்ன கல்யாணம் பண்ணலன்னு, நீ மட்டும் அன்னைக்கு வந்து அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணலனா இன்னைக்கு வந்து அவளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை வந்திருக்கான்னு சொல்லி அவனும் திட்டிருந்திருப்பான். அதே சமயம் ஜெயின் என்ன பண்ணியிருப்பானா அடுத்த நாள் வந்து நம்ம லஞ்சுக்கு போகலாம்னு சொல்லி மேரியை கூப்பிட்டா பார்த்தீங்களா, அதனால அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பார்க்குக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் மேரி வந்து சொல்வான், இந்த மாதிரி எனக்கு சோகமாக இருந்துச்சுன்னா நான் அந்த பார்க்குக்கு தான் நடந்து வருவேன், இங்கே இருக்க அந்த பறவையோட சத்தம் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதா உணர்றேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பான். இதை கேட்டோன்னே வந்து ஜெயின் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் விடுங்க எனக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டு பயமாகவே இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஒருத்த வந்து என்னை துரத்துட்டே வர்றேன், நான் கனவுல இருக்கேனா நிஜத்தில் இருக்கேனா கூட சில சமயம் எனக்கு தெரியாமல் போயிருது, பயத்திலே இருக்கேன், எனக்கு வந்து உதவி பண்ணுங்க சொல்லி கேட்டிருந்திருப்பான். இதை கேட்டோன்னே அந்த மேரி வந்து சொல்லுவான், இங்கே பாரு ஜெயின் உனக்கு இருக்க பிரச்சனை தான் எனக்கு வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை வந்து நான் ஒரு பிளாக் மாஸ்ன்ற ஒரு கல்ட் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணேன், அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்னோட பயத்தெல்லாம் வந்து போக்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே இவளுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்திருக்கும், சரி இது எங்கே இருக்கு நானும் வரட்டுமான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். அப்போ இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ரெண்டு பேரும் போகலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசியிருந்திருப்பாங்க, இன்னைக்கு நைட்டா ஆனால் என்னால் இன்னைக்கு எல்லாம் வர முடியாது, நான் வந்து என்னோட லாயரை பார்க்குறக்காண்டி நான் வந்து போகிறேன் 3:30 என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பான். இங்கே பாரு நீ என்னமோ பண்ணு ஆனால் 5:30 வந்து நான் உன்னை பார்த்து நான் வெயிட் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன், சீக்கிரம் வந்து சரின்னு சொல்லியிருந்திருப்பான். உடனே ஜெயின் என்ன பண்ணியிருப்பானா அவன் வந்து அந்த லாயரை பார்க்குறக்காண்டி அவரோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்படி படியில் ஏறிக்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய மண்டவோட யாரோ தூக்கி போகிற மாதிரி இருந்திருக்கும், அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்போதைக்கு 8th floor அந்த கொலை பண்ணுறேன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த கில்லர் வந்துருப்பான், இவளை வந்து துரத்த ஆரம்பிச்சிருந்திருப்பான், இவன் பயத்தில் வந்து கதவு திறந்துட்டு டக்குன்னு காரில் ஏறி இங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருந்திருப்பான், ரொம்ப பயத்தில் வந்து இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே வந்து அந்த மேரி வந்து கேட்பான், என்னாச்சு இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை அந்த கில்லர் மறுபடியும் அங்கே வந்துட்டு அவன்ட்டு நான் தப்பிச்சு வந்தேன்னு சொன்னேன், சரி அப்போ நாளைக்கு வந்து நம்ம போகலாமான்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை இன்னைக்கு நம்ம போயாகணும்னு சொல்லி நம்ம ஜெயின் வந்து அடம் பிடிச்சிருந்திருப்பான். உடனே அந்த மேரி என்ன பண்ணியிருப்பானா அவளே காரை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து போயிருந்திருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஒரு கேஸ்டல் மாதிரி இருக்குங்க, ரொம்ப பெரிய மாளிகை மாதிரி இருந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க, பெரிய ட்ரெஸ் வந்து போட்டிருந்திருப்பாங்க கருப்பு கலர் ட்ரெஸ், அங்கே ஒரு சாமியார் இருந்திருப்பான் அவனை கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்டியூமை வந்து அதே மாதிரியே வந்து மாற்றிட்டு அப்படியே வந்திருந்திருப்பாங்க. இந்த பக்கத்தில் வந்து ஒரு லேடி வந்திருந்திருப்பாங்க, கையில் ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்திருப்பாங்க, அதை வந்து அந்த லீடர் கிட்ட கொடுத்தோன்னே அந்த சாமியார் என்ன பண்ணியிருப்பான் டக்குன்னு அந்த நாயோட கழுத்தை அறுத்துட்டு ஒரு டம்ளரில் வந்து அந்த ரத்தத்தை பிடிச்சிருவான், இவனும் குடிச்சிட்டு மிச்சத்தை வந்து அந்த ஜெயின் கிட்ட வந்து கொடுக்க போவான். இங்கே பாரு ஜெயின் இதை குடிச்சாதான் உனோட மாயம் வந்து போகும்னு சொல்லிட்டு அவளும் வந்து அதை குடிச்சிருவான். குடிச்சோடனே அவன் வந்து அவளை சரி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளோட ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிடுவான், கழட்டிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிப்பான், அப்படியே மேரியும் கிஸ் பண்ணுவான், அப்படியே அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம ஜெயனை வந்து கிஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பான். ஏன் இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, அப்படியே அவளுக்கு தலை சுத்தம் ஆரம்பிச்சிருக்கும், அதில் ஏதாச்சும் போட்டு கலந்துட்டாங்கன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதே சமயம் இந்த சாமியா இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவளை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவளை வந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவளுக்கு வந்து என்ன நடக்குனே வந்து தெரியாமல் இருந்திருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா சீன் கட் ஆகி நம்ம ஜெயனும் ரிச்சர்டும் வந்து பெட்டில் இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒன்றாக இருந்திருப்பாங்க. அப்போதான் வந்து ஜெயின் சொல்லுவான், இப்போதான் வந்து நானாக வந்து உணர்றேன், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா இருந்திருக்கும் சொல்லியிருந்திருப்பான். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து கலந்து போயிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு டைம் வந்து ஒன்று செய்யலாம் நினைக்கும் போது அவளுக்கு அந்த கனவு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகவே வந்து போயிருந்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருப்பாங்க, அப்போதைக்கு வந்து எந்த இடையூறுமே இல்லாமல் வந்துருந்திருக்கும், அதனால தான் வந்து இவங்க ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பான். அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போயிருந்திருப்பாங்க. அப்போதைக்கு அவன் சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி நான் வந்து கிளைண்ட்டுக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில் போயிருந்திருப்பான். இப்போ இவன் மட்டும் தான் அங்கே உட்காந்துருப்பான். அப்போதைக்கு அந்த ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கில்லருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நின்றுட்டு
இருந்திருப்பான். அதை வந்து இவன் பாத்துருவான். அவனை பார்த்தோன்னே வந்து பயந்து அடிச்சு வெளியில ஓடி இருந்திருப்பான். அங்க இருக்க அந்த ஒர்க் பண்ற பையன் கிட்ட கூட கேட்டு இருந்திருப்பான், எங்க அவன் கேட்டோன்னே அவர் வெளியில போனான்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணிருப்பானா, இவனும் வெளியில போயிட்டு பாத்துருந்திருப்பான், அவன் இருந்திருக்க மாட்டான். அங்க இருக்க ஒரு டாக்ஸி பிடிச்சி அவரோட வீட்டுக்கு வந்திருந்திருப்பான். அப்படி வீட்டுக்கு வந்து பாக்கும்போதான் பாத்தீங்கன்னா அந்த மேஜ மேல வந்து ஒரு புக் இருக்கும். அந்த புக் எடுத்து அவன் படிச்சுட்டு இருந்திருப்பான். அதுல பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கல்ட்டு குரூப்ல போய் ஜாயின் பண்ணா பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு சாமியார் வந்து ஒரு செயின் வந்து போட்டு இருந்திருப்பான். அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல நடுவுல வந்து ஒரு முக்கோணம் போட்டு அதுக்கு இடையில வந்து கண்ணு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் வந்து இந்த புக்குள்ளே இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இவன் பதற ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அதே சமயம் இவனும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருப்பான். நீ எங்க போயிருந்தா உன்னை நான் தேடிட்டே இருந்தேன்னு கேட்டோன்னு நீ எங்கடா போயிருந்தேன்னு கேட்டு இருந்திருப்பான். நான் வந்து இந்த மாதிரி டெலிஃபோன்ல வந்து ரீச் ஆகல, அதனால நான் வெளியில இருக்க பூத்துல போய் கால் பண்ணியிருந்தேன் சொல்லியிருப்பான். அடுத்த நாள் ஜெயின் மறுபடியும் அதே கல்ட்டு குரூப் வந்து போயிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சாமியார் மற்றும் எல்லாருமே சேர்ந்து அவளை நிறைய டக் எல்லாம் கொடுத்து அவ கூட வந்து அப்படி இப்படி இருந்திருப்பாங்க. அவளை வந்து அவன் லிட்டரலா அபியூஸ் தான் பண்ணியிருந்திருப்பான். அப்பதிக்கு அந்த சாமியார் என்ன பண்ணியிருப்பானா, ஒரு கத்தியை கொடுத்து இந்த மாதிரி மேரி வந்து அவளுக்கு வந்து விடுதலை வேணும் கேட்கிறான், நீ வந்து விடுதலை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுத்திருப்பான். இவன் வந்து என்னால முடியாது, அவளெல்லாம் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் இருந்திருப்பான். அந்த மேரி வந்து நீ இப்ப சந்தோஷமா தானே இருக்க, உனக்குள்ள இருக்க அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு தானே, என்ன வந்து கொன்னுரும் சொல்லிட்டு இருந்திருப்பா. இவன் வந்து வேணா வேணா சொல்லி அழுதுகிட்டே தான் இருந்திருப்பான். டக்குனு அந்த மேரி என்ன பண்ணியிருப்பானா, அவளுக்கு முன்னாடி விழுந்தோனே இவன் கத்தி நீட்டிட்டு இருக்கிறனால அவளோட வயிற்றுல குத்துனோடனே அந்த மேரி வந்து இறந்து போயிருந்திருப்பான். இப்ப அந்த சீன் டக்குன்னு கட் ஆகுது. இவன் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து படுத்து கிடக்குற மாதிரி இருந்திருக்கு, சரியா அந்த காஸ்டலுக்கு வெளியில. அப்போதைக்கு டக்குனு அவன் எந்திரிச்சு பாக்குறான், அவன் எங்க இருக்கேன்னு அவளுக்கே தெரியல. இது வந்து கனவா நினைவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்கன்னா வந்து அவளுக்கு பின்னாடி வந்து நின்றுருப்பான். இனிமே நீ எங்களை விட்டு போக முடியாது, நீ எங்கள ஒருத்தையும் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டிட்டு மறுபடியும் அந்த காஸ்டலுக்கே வந்து போயிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சாமியா இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் மறுபடியும் வந்திருப்பான். அப்போதைக்கு அவகிட்ட சொல்லுவான், வந்துட்டியா ஜெயின், நீ இனிமே எங்களை ஒருத்தையும் ஆயிட்டேன், இனிமே நீ வந்து எங்களை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி இருப்பான். அதை கேட்டோன்னே இவளுக்கு வந்து அதிர்ச்சியா இருந்திருக்கும். அம்மா மேரி எங்க, மேரி எங்க சொல்லி வந்து கேட்டுட்டே இருந்திருப்பான். நீ தான் மேரியை கொண்டுட்டேன்னு சொன்னோன்னே இல்ல நான் கொள்ளல, இதெல்லாம் வந்து கனவு, இது வந்து நிஜத்துல நடக்கல, நீங்க எல்லாரும் வந்து என்ன ஏமாத்துறீங்க, ட்ரக்ஸ் கொடுத்து என்ன வந்து அபியூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்போதைக்கு அவன் சொன்னா, இங்க பாரு ஜெயின், நீ வந்து எங்கெல்லாம் ஒருத்தி ஆயிட்டேன், அந்த மேரி வந்து ஃப்ரீ ஆகணும்னு நினைச்சா, அதனால அவன் இன்னொரு ஃபாலோவர் ஒன்னை கொண்டாந்து இங்க விட்டுட்டு அவன் வந்து ரிலீவ் ஆகி போயிட்டான். இப்ப நீ போறதா இருந்தா கூட இன்னொரு ஃபாலோவரை விட்டுட்டு ரிலீவ் ஆகி போயிருந்து சொல்லி இருந்திருப்பாங்க. இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரிஞ்சிருந்திருக்காது, நான் வந்து மேரியை பாக்கணும்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். சரி வான்னு சொல்லிட்டு அந்த சாமியார் என்ன பண்ணியிருப்பானா, கூட்டிட்டு போய் காமிச்சிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து இறந்து கிடந்திருப்பான், அவளை துணியை போட்டு மூடி இருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அவ கதறிட்டு வந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பான். அப்போதைக்கு அந்த சாமியார் என்ன செஞ்சிருப்பானா, அந்த கில்லர் கிட்ட போய் அவளை புடிடான்னு சொன்னோடனே அவனும் துரத்திட்டே ஓடி இருந்திருப்பான். அந்த காஸ்டல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நாய் வேற இருந்திருக்கும், அந்த நாயும் துரத்திட்டு போயிருந்திருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து அவளை பிடிச்சி கடிச்சுட்டு இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பானா, மெதுவா நடந்து வந்திருப்பான். அந்த நாயை வரட்டி விட்டுட்டு அவ பக்கத்துல போயிட்டு ஒரு கட்சி போச்சு அவள முகத்தை அழுக்கலாம்னு போயிருந்திருப்பான். டக்குன்னு வந்து அந்த சீன் கட் ஆகுது, இவன் வீட்டுல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவன் வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பான். தட் மீன்ஸ் இவ்வளவு நேரம் நடந்த எல்லாமே வந்து கனவா இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பானா, அப்ப உண்மையில எதனா கனவான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பான். எந்திரிச்சு போயிட்டு முகத்தை கலான்னு சொல்லி கண்ணாடியில பாத்துருப்பான். அந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் வந்து எழுதிருப்பான், நான் தூங்கி எந்திரிச்சேன், அப்போதைக்கு பாக்கும்போது நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்ப வேணாம் சொல்லிட்டு வந்து நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன், நைட்டு பாக்கலாம் சொல்லிட்டு வந்து போயிருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். இவன் ஒருத்தன் தான் எனக்கு இருக்கான், இவனும் எப்ப போதாலும் என்னை விட்டு போயிடான், நான் நினைவுல இருக்கணும் இல்ல கனவுல இருக்கான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி அழுதுகிட்டே தான் இருந்திருப்பான். அப்போதைக்கு அவ கையில பாப்பா அந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சாமியார் கழுத்துல இருந்த அந்த செயின் சிம்பிள் அது வந்து இவளோட கையில இருந்திருக்கும். ஆக இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே வந்து உண்மைன்னு சொல்லி அவளை நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனா இது எப்படி உண்மையா இருந்திருக்கும், அந்த மேரி வந்து இறந்துட்டானே, ஆனா அவளை வந்து நான் கொலை பண்ணேன் சொல்லிட்டு இருந்திருப்பான். இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பானா, இவன் ஃப்ளோருக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா அந்த மேரி வந்து தங்கி இருந்திருப்பான் தேர்ட் ஃபுளோர்ல. உடனே அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த மேரியை பாக்கறக்காண்டி அவளோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா கதவு தொட்டோன்னே ஒரு பாட்டி தான் வந்திருப்பாங்க. மேரி மேரின்னு சொல்லி வந்து கத்திருந்திருப்பான். மேரி அங்க யாருமே இல்ல, யாருமா நீ வெளியில போமா, இந்த மாதிரி வந்து அராஜகம் பண்றியன்னு சொல்லி அந்த பாட்டி வந்து கத்திருந்திருப்பாங்க. இவன் வந்து உள்ள போய் எல்லா ரூம்லயும் பாத்திருந்திருப்பான், அங்க வந்து மேரியே இருந்திருக்க மாட்டான். ஆமா பொண்ணு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி மேரின்னு சொல்லி ஒரு பொண்ணு இங்க இருந்தாங்க, அவங்க எங்க போனாங்கன்னு வந்து எனக்கு தெரியலன்னு சொன்னோன்னே, மேரியா அப்படிலாம் யாருமே இங்க இல்லமா, நான் தான் இங்க இருக்கேன், இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க இருந்தாங்களேன்னு கேட்டோன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியா, நானே இப்ப ரெண்டு நாள் முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், அப்ப இந்த ரூம்லாம் வந்து டெக்கரேட் ஆயிருச்சேன்னு கேட்டோன்னே, ஆமா நான் தான் இங்க வரதுக்கு முன்னாடி என்னோட ஏஜென்சி கிட்ட சொல்லி எல்லா பர்னிச்சரையும் கொண்டு வந்து வைக்க சொன்னேன், ஒருவேளை நீ என்னோட ஏஜென்சில இருந்த யாராச்சும் ஒருத்தர் வந்து மீட் பண்ணிருப்பீங்க, இந்த நம்பர் வேணா நான் தரேன், நீ அவங்க கிட்ட போன் பண்ணி பேசிக்கோங்கன்னு சொல்லி அந்த பாட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. இவ வந்து இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகத்தோட வந்து வெளியில போயிருந்திருப்பான். இப்ப மேரி என்ன பண்ணியிருப்பான்னு பாத்தீங்கன்னா, இவளுக்கு நடந்த அந்த விஷயங்களை வந்து அப்படியே நினைச்சிட்டே இருந்திருப்பான். நிறைய சிகரெட் குடிச்சிட்டே இருந்திருப்பான். அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்திருக்கும். வீட்டுல இருக்கிறதுக்கே அவளுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்காது, ஏன்னா வந்து வீட்டுல தனியா இருக்கா, அவங்க ஹஸ்பண்டும் இல்ல, நைட் நேரம் வேற என்ன பண்றேன்னு தெரியல, மறுபடியும் இந்த கில்லர் வந்துருவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பானா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். ரிச்சர்ட் என்ன சொல்லியிருப்பானா, நான் வரதுக்கு லேட் ஆகுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து தைரியம் கொடுத்திருந்திருப்பான். அவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது, ரொம்ப பயத்துல இருந்திருப்பான். உடனே அவன் என்ன பண்ணிருப்பானா, இவங்க சிஸ்டர் பாப்ராக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். போன் எடுத்திருக்க மாட்டாங்க, அங்க இருக்க ஒரு லேடி வந்து கால் அட்டன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பாப்ரா வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவளுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரிஞ்சிருக்கா. ஒருவேளை அந்த டாக்டர் கிட்ட வந்து நான் பேசணும், எனக்கு வந்து லைன் மாத்தி கொடுங்களேன்னு சொன்னோன்னே, சரி இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து லைன் மாத்தி கொடுப்பாங்க.
சொல்லுவாங்க. அப்ப அந்த டாக்டர் கிட்ட வந்து இவ சொல்லுவான், இந்த மாதிரி அந்த கில்லர் வந்து என் கூட இருக்க மாதிரியே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் என் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், யாராச்சும் வர சொல்லுங்க, நீங்க எதுவும் வாங்க சொல்லி அவன் வந்து கூப்பிட்டுருப்பான். உடனே அந்த டாக்டர் என்ன சொல்லிருப்பான், சரி இருங்க நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, அங்கே இருங்க ஒரு 10 நிமிஷத்துல நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லணும். இவ்வளவு வந்து வீட்டிலே இருந்திருப்பான், அப்பதைக்கு அவ்வளவு வெளியில போய் பார்த்திருப்பான், அந்த கில்லர் வர மாதிரியே அவளுக்கு வந்து தோணிந்திருக்கும். உடனே என்ன பண்ணிருப்பானா, அங்க இங்கேயே ரூமுக்குள்ள வந்து ஓடி இருந்திருப்பான். அப்பதைக்கு அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் கதவை திறந்துட்டு உள்ள வர மாதிரியும் கத்தி எடுத்து இவ்வளவு குத்துற மாதிரியும் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கனவா இருந்திருக்கும், அவளே ஹாலுசினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்பதைக்கு அவன் என்ன பண்ணிருப்பானா, இதெல்லாம் நிஜமா நடக்கும் சொல்லிட்டு ஒரு பாட்டில வந்து பிடிச்சி நசுங்கி இருந்திருப்பான், அது குத்தியோட கையெல்லாம் வந்து கிழிச்சிருந்திருக்கும். அதே சமயம் மறுபடியும் வெளியில போய் பார்த்திருப்பான், அங்க வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, இதெல்லாம் வெறும் கனவான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதே சமயம் அந்த டாக்டர் வந்திருப்பாங்க, அவர் வந்து இங்க பாருங்க டாக்டர் சொல்லி அவ கையை வந்து காமிச்சிருப்பான். அந்த சிம்பிளை பார்த்தோன்னே, ஓ இந்த மாதிரியா, இந்த மாதிரியான சிம்பிளா நிறைய மந்திரவாதிங்க பிளாக் மேஜிக் பண்றவங்க தான் பயன்படுத்துவாங்க, அப்ப நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கும் போல, ஆனா நான் வந்து ஒரு பொண்ணை வந்து கொண்டுட்டேன்னு சொல்றாங்களேன்னு கேட்டோன்னே, நீ வந்து கொண்டிருந்திருக்க மாட்டீங்க, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு நைட் மேரா தான் வந்துருக்கும், நைட் மேரா அந்த சிம்பிள்லாம் எப்படி டாக்டர் வரும்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். நீங்க பாருங்க எனக்கு வந்து தெரியல, ஆனா சில மாத்திரைகளை உங்களுக்கு வந்து தரேன், அதை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி இருந்துச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க அந்த பயம் எல்லாம் போயிடும் சொல்லி இருந்திருப்பாங்க. இதை கேட்டோன்னே அவளுக்கு வந்து ரொம்ப கோவம் தான் வந்திருக்கும், நான் என்ன குழந்தைய டாக்டர் என்ன வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்க சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பாங்க. சரி என்ன வந்து எங்கேயே அனுப்பிச்சிடாங்க, நான் உங்க கூட வரேன் நீங்க போகாதேன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். உடனே இந்த டாக்டர் வந்து, சரி நான் உன்னை வந்து என்னோட அம்மா அப்பா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு உடனே இந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பானா, அவளை கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவோட வீட்டுல கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அதை எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிளர் இருக்கான் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாத்துட்டு தான் போயிருந்திருப்பான். அடுத்த நாள் ரிச்சர்ட் வந்து அவனோட வேலையை முடிச்சுட்டு இங்க வீட்டுக்கு வந்திருப்பான். அப்பதைக்கு அவனுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கும், இங்க பாரு உனக்கெல்லாம் போஸ்ட் வருது எனக்கெல்லாம் போஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நக்கலா பேசிட்டு போயிருந்திருப்பான். இது எனக்கு வந்து போஸ்ட்ல என் ஒய்ஃபுக்கு வந்திருக்கும் சொல்லிட்டு அவன் வந்து ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க கதவு தந்துட்டு உள்ள போயிருப்பான், அங்க வந்து ஜெயின் ஜெயின் கத்திருந்திருப்பான், அங்க வந்து அவன் இருந்திருக்க மாட்டான். அவனுக்கு வந்து செம்ம கோமா வந்திருக்கும், நைட்டு கூட ஏதோ அழுதுகிட்டே பேசியிருந்தான், அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பார்பராக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். பார்பரா வந்து இவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருப்பான், அவளுக்கு தான் அந்த மாதிரிலாம் நடக்குன்னு தெரியல, உன்ன யாரும் அவளை விட்டுட்டு போக சொன்னதுன்னு கேட்டோன்னு இதை ஆர்கியூ பண்றதுக்கு நேரம் அவ எங்க போயிட்டான்னு சொல்லி உங்க டாக்டர் கிட்ட இது கேட்டு சொல்லுன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருந்திருக்கும், அவளை வந்து சரி நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருப்பான். உடனே என்ன பண்ணியிருப்பானா, டக்குனு கிளம்பி அந்த டாக்டர் பக்கத்துக்கானே அங்க வந்து போயிருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஜெயின் வந்து அன்னைக்கு காலையில விடிஞ்சிருச்சு எந்திரிச்சு வெளியில வந்து பாத்துட்டு இருந்திருப்பான். அந்த வயசான பாட்டி வந்து பாக்குறதுக்காண்டி அவங்க கிச்சனுக்கு வந்து போயிருந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, எந்த அசையுமே இருந்திருக்காது. மேடம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, அந்த வயசான பாட்டி மேல வந்து கை வைப்பா, அவங்க டக்குனு கீழே விழுந்திருப்பாங்க, தட் மீன்ஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு மாதிரி இருந்திருக்கும், இவன் அந்த பக்கம் போய் பார்த்துருப்பான், அவட கழுத்தை வந்து அறுத்திருந்திருக்கும், தட் மீன்ஸ் அவரும் இறந்துட்டாரு. இவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்திருக்கும், என்ன பண்றேன்னு தெரிஞ்சிருக்காது. டக்குனு வந்து அந்த டாக்டருக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க, அந்த டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க டக்குனு வாங்கன்னு சொன்னோடனே, அப்படியா இருங்க நான் வரேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா அவன அங்க வந்து உட்கார்ந்து இருந்திருப்பான். அப்பதைக்கு வந்து இவன் வந்து கேட்டிருந்திருப்பான், இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் இங்க வந்தாங்களான்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த டாக்டர் வந்து எனக்கு தெரியல அவங்க எங்கேயாச்சும் போயிருந்திருப்பாங்க, நீங்க தேடி பாருங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அப்பக்கே அந்த பாப்ரா கிட்ட கூட சொல்லியிருந்திருப்பாங்க, டாக்டர் இப்ப என்ன பண்ணலாம் கேட்டோன்னே, அவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டு நீ வந்து உண்மையை சொல்லிடாத, அவனை பாக்குறதுக்கு எனக்கே வந்து டவுட்டா இருக்கு, டாக்டர் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்தா அப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சர்ட் வந்து கவனிச்சுட்டே தான் இருந்திருப்பான், அந்த டாக்டர் மேல நம்பிக்கை இல்லாதனால அவனும் வந்து டக்குனு வெளியில போயிருந்திருப்பான். அந்த டாக்டர் வந்து கார்ல போறதை பார்த்தோன்னே இவனும் ஃபாலோ பண்ணி கார் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இப்ப இவன் மட்டும் தான் வந்து ஜெயின் வீட்டுல இருந்திருக்கான், அவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்திருக்கும். அதே சமயம் அந்த கில்லர் வந்து கதவை திறந்துட்டு உள்ள வந்திருப்பான், இங்க பாத்தியா ஜெயின் இந்த கத்தி வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கத்தியை வச்சுதான் உங்க அம்மா வந்து எங்க ஆளுங்க வந்து கொண்டாங்க, உங்க அம்மாவை எங்களை விட்டு போகணும்னு நினைச்சா அதனாலதான் அவளையே வந்து நாங்க கொண்டோம் சொல்லி இருந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் இவளுக்கு வந்து ஒரு கனவு வந்து சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த கனவுல கூட இவனை மாதிரியே ஒருத்தன் வந்து கொலை பண்ணியிருப்பான், அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க அம்மா தான். இந்த கனவு தான் வந்து இவளுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும், அது நிஜமா நடந்தது, இவளுக்கு வந்து கனவா வந்துருந்திருக்கும். இதை சொன்னே அவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்திருக்கும், இவன் வந்து நம்மளையும் கொன்றுவானு நினைச்சிட்டு இருப்பான், என்னை விட்டு விலகி போ அப்படின்னு சொன்னோடனே, இல்ல இல்ல நீ வந்து எங்களை ஒருத்தி ஆயிட்ட, நீ எங்களை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்திருப்பான். இவளுக்கு வந்து என்ன பண்றேன்னே தெரிஞ்சிருந்திருக்காது, எங்களை விட்டு போப்போன்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்படியா நான் உன்னை விட்டு போறதா இல்ல, அப்ப நீ வந்து சாக போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு குத்தலான்னு போவான். டக்குனு இவன் வந்து தப்பிச்சு ஓடி வந்திருந்திருப்பான், இவன் மெதுவா நடந்து வந்துட்டே தான் இருந்திருப்பான். ஒவ்வொரு கதவை திறந்து பார்த்துருப்பான், கதவு திறந்தே இருந்திருக்காது. அப்பதைக்கு இன்னொரு கதவு வந்து திறந்து இருந்திருக்கும், இவன் என்ன பண்ணிருப்பான், டக்குனு வெளியில ஓட ஆரம்பிச்சிருப்பான், இவனை தொடுத்துட்டே வந்திருப்பான். அப்பதைக்கு வந்து காரோட ஹார்ன் சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே தான் இருந்திருப்பான், அந்த டாக்டர் இது வந்துட்டான் சொல்லிட்டு வெளியில போய் பார்த்துருப்பான். அந்த டாக்டர் வந்து இறந்து போயிருந்திருப்பாரு, டக்குனு வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பான், இவனு பின்னாடி தொடர்த்துட்டே தான் போயிருந்திருப்பான். அங்க ஒரு காட்டுக்குள்ள வந்து அவன் கால் தடுக்கி கீழே வந்திருப்பான், கத்தியை எடுத்து அப்படியே குத்தான போயிருந்திருப்பான். அதே சமயம் நம்ம ரிச்சர்ட் வந்திருப்பான், அவன் வந்து பின்னாடி ஒரு ஈட்டி வச்சு இந்த கில்லரை வந்து கொன்றுவான், அவனையும் வந்து காப்பாத்திருவான். அப்பதைக்கு பாத்தீங்கன்னா அந்த கில்லரோட கையில வந்து சிம்பிள் ஒன்று சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த சிம்பிள் இருக்கும், அதை பார்த்தோன்னே நம்ம ரிச்சர்டுக்கு வந்து புரிஞ்சிடும், இந்த சிம்பிள் தான் வந்து இவன் வந்து ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன் சொன்னேன் பாத்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்திருப்பான், அந்த ஹோட்டல்ல கூட இவன் வந்து அந்த கில்லரை பார்த்தோன்னே இவன் வந்து வேகமா வீட்டுக்கு வந்திருப்பான். அப்பதைக்கு ஒரு புக் படிச்சேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த புக் கூட இவன் கூட நீ என்ன இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் சொல்லி கேட்டிருந்திருப்பான் பாத்தீங்கன்னா, இந்த புக் யாரோடதுன்னா இது வந்து நான் செகண்ட் ஹேண்டா வாங்கினேன் சொல்லியிருந்திருப்பான். அந்த இது யார்கிட்ட வந்து வாங்கினான்னு பாத்தீங்கன்னா,
இந்த பார்பராவிட்ட இருந்து. அப்ப இது எல்லாத்தையும் காரணம் இந்த பார்பரான் தான் சொல்லி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். உடனே ரிச்சர்ட் என்ன பண்ணிருப்பானா, பார்பரா பாக்குற கண்ணே அவரோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜெயின் கூட வந்து நீ எதுக்கு வாழ்ற, அவளால உன்கிட்ட வந்து என்ன சந்தோஷத்தை வந்து நீ கண்டுன்னு சொல்லி பார்பரா வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். இதெல்லாமே வந்து அவனுக்கு டவுட்டா தான் இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணிருப்பானா, அப்படியே அவனை வந்து செடியூஸ் பண்ண பாத்துட்டே இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பானா, அப்படியே பேச்சுவாக்குல வந்து ஒரு டிராவை திறந்து ஒரு துப்பாக்கி எடுத்திருப்பான், அப்படியே வந்து அவளை போட்டு தள்ளி இருந்திருப்பான், வந்து இறந்து போயிருந்திருப்பான். இதெல்லாம் வந்து நீ எதுக்கு பண்றேன்னு எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து தூக்கி எரிஞ்சிருப்பான். அந்த லெட்டர் வந்து ஆக்சுவலி யார் எழுதான பாத்தீங்கன்னா பார்பரா தான். பார்பராக்கு வந்து இவன் மேல வந்து ஒரு கண்ணு, அதனாலதான் வந்து இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பான். அதே மாதிரி இவன் வந்து அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவன், அதனாலதான் பாத்தீங்கன்னா இவளுக்கும் இந்த சிம்பல் வந்து இருந்திருக்கும். இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து இவன் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருந்திருப்பான், அப்பதைக்கு வந்து கதவுக்கு பின்பக்கம் தான் நின்றுட்டு இருந்திருப்பான். நீ ஏன் வந்து உன் அழகை வந்து மறைச்சுக்கிறேன், என்கிட்ட வந்து காட்டுன்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்பதைக்கு வந்து அவன் காட்டாம இருந்திருப்பான் பாத்தீங்களா ஒரு சீன்ல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இதனாலதான், அந்த சிம்பளை வந்து இவன் பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த புக்கெல்லாம் வந்து அவன் கிட்ட வந்து வாங்கியிருந்திருப்பான். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாபரான்னு சொல்லி தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயின் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து எந்திரிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பார்பரான்னு சொல்லி கத்திட்டே தான் வந்திருப்பான். ஹாஸ்பிட்டல் இருக்கவங்கள வந்து அவளை பிடிச்சி நீங்க எங்கேயும் போக கூடாது இங்கே தான் இருக்கணும் சொல்லி படுக்க வச்சிருப்பாங்க. அதே சமயம் நம்ம ரிச்சர்ட் உள்ள வர மாதிரி இருக்கும். அவர் ரிச்சர்ட் சொல்லி கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிருப்பான், என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிட்டு போகணும்னு சொன்னானே தெரியும், நான் கூட்டிட்டு போறேன் யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், மறுபடியும் வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த லிப்ட் வந்து அழுத்திருப்பான். லிப்ட் வந்து கீழே வந்திருக்காரு, சரி மேல யாராச்சும் டோரை வந்து ஓப்பன்ல விட்டு இருந்திருப்பாங்க போல, நான் போய் பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருப்பான், மேல போயிருந்திருப்பான். அதே சமயம் அந்த கில்லர் வந்து அங்கேயே வந்து கொலை பண்ணியிருப்பான், அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டு இருந்திருக்கும். உடனே இவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குன்னு மேல ஓடி போய் அந்த லிப்டுக்குள்ள பாத்துருப்பான். அவன் வந்து ரத்த வெள்ளத்துல கடந்து இருந்திருப்பான், அந்த கத்தி வந்து குத்துன வாக்குல இருந்திருக்குமா, அந்த கத்தி எடுத்து வந்து கையில வச்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே சமயம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க இன்னும் நிறைய பேர்லாம் வந்து அதை பாத்துருவாங்க, இவன் வந்து கொலகாரின்னு சொல்லிட்டு. அந்த சாமியார்லாம் இருக்க பாத்தீங்கன்னா அவன் வர மாதிரி இருந்திருக்கும். நிறைய போட்டோகிராஃபர் போலீஸ் ஆபீசர்லாம் வந்திருப்பாங்க, இவளை பிடிச்சி எழுதிட்டு போயிருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம், இந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி கொலை பண்ணாங்க, எல்லா நியூஸ் சேனல்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. அப்படியே இவளை கூட்டிட்டு கார்ல போற மாதிரி வந்து காட்டுறாங்க. டக்குனு வந்து இவன் ஒரு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான், வந்து கனவுல இருக்கனா நிஜத்துல இருக்கனா வந்து எனக்கு தெரியல, என்ன வந்து காப்பாத்திருச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்பதைக்கு அவளுக்கு முன்னாடி போலீஸ் ஆபீஸர்லாம் இருந்திருப்பாங்க, இங்க பாருங்க மேடம் இவ்வளவு நாள் நடந்தது எல்லாமே வந்து உண்மைதான் சொல்லிட்டு ஒரு நிறைய பேரோட போட்டோலாம் காமிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த சாமியாரு, அந்த கில்லரு, அதுக்கப்புறம் அந்த மேரி, இவங்க எல்லார போட்டோமே இருந்திருக்கும். அதாவது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து ஒருத்த வந்து கொலை பண்ணான்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, இவளுக்கு வந்து கனவா வந்திருக்கு. அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த கில்ட் தாங்க முடியாம இவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் வந்து பாபராவுக்கும் இவளுக்கும் வந்து ஒரு 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீட்டை வந்து நியூசிலாந்துல வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த சொத்து வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். அந்த பாபரா என்ன நினைச்சிருப்பானா, இந்த ஜெயனா வந்து போட்டு தள்ளிட்டா அந்த சொத்து வந்து நமக்கு வந்துடும் சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டுருப்பான். அதனாலதான் அவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த பிரைஸ்ட் கிட்ட போய் வந்து சொல்லியிருப்பாங்க ஹெல்ப்புக்கு. அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணிருப்பானா, இவளை வந்து இப்ப அந்த கல்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ண வைக்கணும். ஜாயின் பண்ணி ட்ரக் அடிக்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் இவளை வந்து கனவுல இருக்கமா நிஜத்துல இருக்கமா தெரியாத அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்ட் குரூப் விட்டு வெளியில போகணும் அப்படின்னா ஒரு ரிலீவரை வந்து நம்ம விட்டுட்டு போகணும் இல்லையா, அப்படி விட்டுட்டு போனதான் அவங்க வந்து ஃப்ரீயா விடுவாங்க. அந்த இதுக்காகதான் பாத்தீங்கன்னா இந்த மேரி வந்து ஹயர் பண்ணியிருப்பாங்க. இந்த மேரி வந்து ஒரு முன்னாள் ஆக்ட்ரஸ், அவங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மேரி வந்து ஹயர் பண்ணியிருப்பாங்க. இந்த மேரி தான் வந்து அந்த காஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதாவது இந்த குரூப்ல வந்து எல்லாரையும் வந்து ட்ரக் தான் பண்றாங்க, இதை வந்து நம்மள கியூர் பண்ணும் சொல்லிட்டு வந்து நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவ மூலமா வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்கள கல்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து அந்த ட்ரக் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிஜத்துல இருக்கமா கனவுல இருக்கமான்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு இவளை வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த குரூப்பை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா யாராச்சும் வந்து ஒரு ரிலீவர் விட்டு தான் போகணும். அதனால வந்து அந்த மேரியை வந்து கொலை பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளால போக முடியாது இல்லையா, ஆக இந்த கில்ட்டேலே வந்து அவன் இறந்துருவான் சொல்லி வந்து கணக்கு போட்டுருந்திருப்பான். அது எல்லாமே வந்து ரிச்சர்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பான், அந்த ஹேண்ட் ரைட்டிங்கையும் அதுக்கப்புறம் அந்த அவளோட உடம்புலையும் பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருந்திருக்கும். அதே மாதிரி இவன் கொலை பண்ணான் பாத்தீங்கன்னா அந்த கில்லர் அவன்கிட்டயும் அந்த சிம்பிள் இருந்திருக்கும். அந்த புக்கு இதெல்லாம் வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாபரான்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால இவனும் வந்து அந்த பாபராவை தேடி அங்க போயிருந்திருப்பான். அதனாலதான் அந்த பாபராவே வந்து இவன் வந்து கொலை பண்ணியிருந்திருப்பான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி அந்த லிப்ட்டை வந்து அழுத்துவான், அந்த லிப்ட் வந்து ஒர்க் ஆயிருந்திருக்காது. சரி மேல இது கதவு வந்து யாராச்சும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருப்பானா, மேல போயிருந்திருப்பான். இதெல்லாம் வந்து முன்னாடியே நடந்ததாச்சு, அப்ப ரிச்சர்ட் வந்து எவனாச்சும் கொல்ல வருவானேன்னு சொல்லிட்டு இவ பயத்துல வந்து டக்குன்னு இவன் என்ன பண்ணிருப்பான், ரிச்சர்ட்னு கத்திக்கிட்டே வந்து மேல ஓடி இருந்திருப்பான். அவன் வந்து அவன் சவுண்ட் கேட்டோட திரும்பி இருந்திருப்பான். இந்த பக்கம் அந்த சாமியார் வந்து கத்தியை குத்தலான்னு வந்திருந்திருப்பான். இவன் திரும்பினே அந்த கத்தி அந்த பக்கம் போயிருந்திருக்கும். அப்படியே தப்பிச்சு இவங்க எல்லாருமே வந்து மாடிக்கு ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கில்லரை துரத்திட்டு இவனும் வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பான். இந்த சாமியாரே இவனை கொல்ல வந்தான்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவன் வந்து பார்பரா கொண்டான் பாத்தீங்களா, அதனாலதான் இந்த சாமியார் வந்து இவனை கொலை பண்ண வந்து இருந்திருப்பான். இப்ப எல்லாருமே வந்து மாடிக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சாமியார் வந்து ஜெயனை வந்து பிடிச்சிருவான், அடிப்பா உன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை வந்து குத்தலான்னு சொல்லிட்டு கையை ஓங்கி இருந்திருப்பான். அதே சமயம் வந்து நம்ம ரிச்சர்ட் வந்து இருந்திருப்பான், அவனை பிடிச்சி கீழே தள்ளணும்னு மாடியிலிருந்து கீழே வந்து இருந்திருப்பான். அப்படியே அவன் வந்து இறந்து போயிருந்திருப்பான், உன்னை வந்து நான் காப்பாத்திட்டேன், இனிமே வந்து எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணோட கண் பார்ப்பாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த படம் வந்து நிஜமா சொல்றேன், இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட நான் வந்து பார்க்கல. இந்த படத்தை வந்து பிளாங்கா
தான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். இந்த படம் வந்து உங்களை அந்த அளவுக்கு வந்து சீட்டேஜில் கொண்டு போய் விட்டுரும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரேண்டமான இமேஜஸாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுப்பாங்க பாருங்க. இது வந்து ஒரு ஜியாலோ படங்க. எனக்கு ஜியாலோ படத்திலே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் டியூன் வந்து பயன்படுத்தியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து வில்லனுக்கும் சரி ஹீரோக்கும் சரி இல்லைனா ஏதாச்சும் ஒரு டென்ஸான சீன் வரும்போது சரி செம்மையான ஒரு மியூசிக் வந்து கொடுப்பாங்க பிஜிஎம். அதெல்லாமே வந்து செம்ம பயங்கரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டேரி அர்ஜென்டோட படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் வந்து இந்த டீப் ரெட்னு ஒரு படம் இருக்கும், ப்ரொஃபண்டா ரோசோன்னு இட்டாலியன் படம். அந்த படத்தை பார்க்காதவங்க வந்து பாருங்க. அந்த படத்தோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த படம் வந்து செம்ம பயங்கரமாக இருக்கும். அந்த படம் வந்து பல ஜானருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே அந்த படம் தான். அந்த அளவுக்கு வந்து சீட்டேஜ்லேயே வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. கொலகாரம் வந்து கொலை பண்ணிட்டே இருந்திருப்பா, அதை வந்து ஹீரோ கண்டுபிடிப்பாங்க. அதை அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் ஒவ்வொரு சீனும் வந்து உங்களை அடுத்து என்ன அடுத்து என்ன சொல்லி கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருந்திருப்பாங்க. மிஸ் பண்ணக்கூடாத படங்களை இந்த படமும் ஒன்று. இந்த படத்தை வந்து நான் ஹைலி ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜியாலோ படம். இந்த ஜியாலோ படங்களாகவே வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இதில் நிறைய ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், செக்ஷுவல் கான்டெக்ட்லாம் அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. தனியாக உட்காந்து பாருங்க, செம்மையை என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சரியான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும், ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் படம் பார்க்கணும், இந்த படம் வந்து ஹைலி ஹைலி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.